என் அருமை உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, யோக பிரியர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். 84 லட்சம் ஆசனங்கள் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை எட்டி பிடிக்க நாம் முயன்று கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல புதிய ஆசனங்களையும் உங்களுக்கு நான் கற்று தந்து கொண்டிருக்கின்றேன். சின்ன ஆசனங்களில் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கிறது என்பதையும் உங்களுக்கு கற்றுத்தந்து நீங்கள் கற்று எங்களுக்கு கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் பலன்கள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல தீர்க்க முடியாத ஜுவனைல் டயபெட்டிக், ஆஸ்மா போன்ற நோய்களையெல்லாம் இதன் மூலமாக முழுமையாக நீக்கியிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் அறிந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனிதனுக்கு நோயே வரப்படாது, வந்தாலும் அதை யோகாசனம் மூலமாக முழுமையாக தீர்த்து கொள்ள வேண்டும், மீண்டும் வரக்கூடாது. நோய் என்பதே நம்முடைய உணவின் மூலமாகவும் தண்ணீரின் மூலமாகவும் நடவடிக்கைகள் மூலமாகத்தான் வருகிறது என்பதை தவிர வேறு வழி கிடையாது. வள்ளுவர் தமது குறளில் அதிகாரம், மருந்து என்ற ஒரு அதிகாரத்தை சொல்கிறார். அந்த அதிகாரத்தில் சட்டமாக்கிவிட்டால் நமது மருத்துவமனைகள் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, இன்னவிர அலோபதி, அக்குபஞ்சர், அக்குபிரஷர், இயற்கை வைத்தியத்தை கூட மூடிவிடலாம். அவ்வளவு அற்புதமான விஷயங்களை அந்த மருந்து என்ற அதிகாரத்தை, அவர் மருந்தை பற்றி சொல்லவில்லை, லேகியத்தை பற்றி சொல்லவில்லை, பச்சிலை பற்றி சொல்லவில்லை, தைலங்களை பற்றியும் சொல்லவில்லை. மனிதனுக்கு நோய் ஏன் வருகிறது, அதை எப்படி மருந்து மாத்திரை இல்லாமல் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதைத்தான் அதில் சொல்கிறார். மனிதனுக்கு நோய் வருவதே 3 குற்றங்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. எல்லா உடம்பிலும் வாதபித்த சிலைத்துவம் இருக்கிறது. இந்த வாதபித்த சிலைத்துவத்தினுடைய கூடுதல் குறைதலினால்தான் நோய் வந்து விடுகிறது. பனிக்காலங்களில் கபம் அதிகமாகி விடுகிறது, வெயில் காலங்களில் பித்தமும் அதிகமாகி விடுகிறது, இன்னும் பிற மழை காலங்களில் வாதம் அதிகமாகி விடுகிறது. மனிதன் அதிகமாக மாமிசம் சாப்பிட்டால் பல்வேறுபட்ட நோய்களுக்கு வாதபித்த சிலைத்துவம் மாறுபாடு அடைந்த நோய்கள் வந்து விடுகிறது என்றெல்லாம் அற்புதமாக அவர் இந்த வாதபித்த சிலைத்துவத்தினுடைய கூடுதல் குறைவினால்தான் நோய் வருகிறது. சரி, அதை எப்படி தீர்ப்பது? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஊனின். மருந்தே தேவையில்லைப்பா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, இந்த உடலுக்கு மருந்தே தேவையில்லை. அருந்தியது சாப்பிட்டது, அற்றது அது வெளியே போன பின்பு அருந்தியது அற்றது போற்றி ஊனின். அதுக்கப்புறம் போற்றத்தக்க உணவாகத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். போற்றத்தக்க உணவு எது? மாமிசமா? கிடையாது. சமைச்ச உணவா? கிடையாது. போற்றத்தக்க உணவு உயரமாக கிடைக்கக்கூடிய என்ன உணவெல்லாம் கிடைக்கோ அதெல்லாம் உயர்ந்த உணவு. உயரமாக என்ன கிடைக்கிறது? இளநீர் கிடைக்கிறது, பனம்பழம் கிடைக்கிறது, பேரிச்சம்பழம் கிடைக்கிறது, வாழைப்பழம் கிடைக்கிறது, மாம்பழம் கிடைக்கிறது, பலாப்பழம் கிடைக்கிறது. இவைகளெல்லாம் உயரமான இடத்தில் கிடைக்கிறதோ, பப்பாளி கிடைக்கிறது, இவைகளெல்லாம் உயர்ந்த உணவு. தேங்காயை பாருங்கள், எவ்வளவு 100 அடி உயரத்தில் அதில் ஒரு மட்டை, அதில் ஒரு சிரட்டை, அதில் ஒரு தேங்காய், அதுக்குள்ளே தண்ணீர் எப்படி போச்சு? உயர்ந்த உணவு அது. டாக்டர் சொன்னால் தேங்காயெல்லாம் கொலாஸ்ட்ரல்பாங்க, கொலாஸ்ட்ரல் இல்லை. அப்படியே தேங்காயை திருகி சாப்பிட்டா அதில் இல்லாத ப்ரோட்டீன் கிடையாது, அடுப்பில் வச்சா தான் அது கொலாஸ்ட்ரல். தேங்காயை அடுப்பில் நம்ம உணவோடு சேர்த்துட்டா கொலாஸ்ட்ரல், அப்படியே சாப்பிட்டால் கொலாஸ்ட்ரல் இல்லை. ருசியும் அதிகமாக இருக்கும். காலையில் 6 முறை, மத்தியானம் 6 முறை, இரவில் 6 முறை சாப்பாடே போதும். என்னுடைய சீடர் ஒருத்தர் இருக்கார், அவர் தேங்காய் அண்ணே, தேங்காய் கிருஷ்ணன்னே பேர். தேங்காய் தான் 3 வேளையும் சாப்பிடுவார். நல்லா இருக்கார், பேச்சுலர், 70 வயது ஆகுது, திடமாக இருக்கார். அது மாதிரி உயர்ந்த உணவுகள் உயரமாக கிடைக்கிறது. உயர்ந்த உணவு தரை மேலே கிடைக்கக்கூடிய தானியங்கள், காய்கறிகள், இவைகளெல்லாம் இரண்டாம் தரமான உணவுகள். நெல், இந்த மாதிரி சோளம், கம்பு,
எத்தனையோ விதமான பட்டாணிகள் இவைகளெல்லாம் தரையில் கிடைக்கி காய்கறி நிறைய கிடைக்குது. தரைக்கு கீழே கிடைக்கக்கூடியதெல்லாம் மூன்றாந்தரமான உணவுகள், கிழங்கு வகைகள், இவைகளெல்லாம் மூன்றாந்தரமான உணவுகள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உணவுகளெல்லாம் அந்தந்த காலங்களுக்கு தக்கறபடி நாம் பார்த்து சாப்பிட்டால் நமக்கு நோயே வராது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஓடின் என்று சொல்கின்றார். அந்த சாப்பிட்ட உணவு வெளியே போனோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கணும். அந்த மலச்சிக்கலே வராமல் இருப்பதற்கான அற்புதமான ஒரு ஆசனத்தை என் மாணவ மணிகள் செய்யப்போகிறார்கள். ஊர்த்துவ தனுராசனத்தை செய்யப்போகிறார்கள். நெய்வேலியிலிருந்து ஒரு அம்மையார் கற்றுக் கொடுத்த மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஊர்த்துவ தனுராசனம் என்னும் அற்புதமான ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே பத்மாசனத்தை கலைத்து விட்டு கூப்பிடப்படுங்கள். காலை மடக்கி பிடிங்கள். கால் மேல் பெருவரலை இறுக்கி பிடித்து கொண்டு காலை மேலே தூக்கி தூக்குங்கள். தலையும் மேலே தூக்குங்கள். பாருங்கள், முடிவாக மெதுவாக ஆட முடிஞ்சால் முன்னு முன்னு ஆடுங்க. லேசாக முன்னு முன்னு ஆடுங்க, பார்க்கலாம். முடிந்தால் லேசாக ஆடுங்க. அப்படிதான், உடலினுடைய முழு கனமும் வயிற்றுக்கு வந்து விடுகிறது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, கிட்னி எல்லாம் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் தனுர் ஆசனம். தனுர் என்றால் வில், எதிரியை கொல்லக்கூடியது வில், நோயை கொல்லக்கூடிய தனுர் ஆசனம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். கை கையை காலக்கில் போடுது, நல்ல மூச்சுகளு. இது ஊர்த்துவ தனுராசனம்னு பேர். இதில் நல்ல முன்னு முன்னு ஆடணும், பக்கவாட்டிலே ஆடணும். ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்து மலச்சிக்கலையே வழியே கிடையாது. தண்ணீரை குடித்தால் தனியாகவே வெளியே போயிடும். காலை மடக்கி பிடியுங்கள். நல்ல காலை மேலே மெதுவு தூங்க. லேசாக ஆட முயற்சி பண்ணணும். அப்படியே மெது ஆசனத்தை கலைங்க. நல்ல மூச்சு எழுங்க. காலக்கில் போட்டு நல்ல மூச்சு எழுங்க. இப்பொழுது தலைப்பகுதி கால்பகுதிக்கும் கால்பகுதி தலைப்பகுதிக்குமாக மாறிப்படுங்க. காலம் அடைக்க பிடிங்க. பின்பக்கமாக காலை எப்படி பிடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நன்றாக பிடித்திருக்கிறார்கள். காலை மெதுவாக மேலே தூக்கி தலையும் மேலே தூக்குங்கள். சின்ன பையங்க அழகாக காலை பிடிச்சிட்டா தூங்கிட்டான், எனக்கு வயிறு பெருசாக இருக்குது, முதுகு வளைய முடியலையே, காலை பிடிக்க முடியலன்னா கால் ரெண்டு காலையும் ரெண்டு துண்டை அப்படி சுற்றி கயிட்டு பிடிச்சி கூட இந்த ஆசனத்தை பண்ணலாம். பெருவரில் நீங்கள் கயிட்டு பிடிக்கணுங்கிறது இல்லை, காலை துணிட்டு போட்டு இறுக்கி பிடிச்சி யாராவது ஒரு ஆள் முன்னும் முன்னும் ஆட்டி விட்டால் ஜீரணக்கருவிகள் சரியாக இருக்கும், வயிறு குறைஞ்சி விடும். தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அரிசிச்சோறு சாப்பிட்ற காரணத்தினால பெண்களும் ஆண்களுக்கும் வயிறு பெரிதாக இருக்கும், பானை மாதிரி இருக்கும். ஆண்களுக்கும் அப்படி இருக்கும், பெண்களுக்கும் அப்படி இருக்கும். வயிறை குறைக்கக்கூடிய, வயிற்றில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் தனுர் ஆசனம். தனுர் என்றால் வில். பின்னால் ஒரு ஆள் நின்று கால் நின்று பிடிச்சி அப்படியே ஆட்டி விடணும். ஆரம்ப கட்டத்தில் மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். நல்ல மூச்சு எழுங்க.
நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்க. காலை மடக்குங்க, பிடிங்க, இறுக்கி பிடிக்கணும், தூக்குங்க. வயிறு பெரிதாக இருப்பவர்கள், வயிற்றிலே சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், வண்டீரல், கணையம், பேங்கிரியாஸ் இன்ன பிற கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடல் கனமானவர்கள், இவர்களெல்லாம் இந்த ஆசனத்தை கண்டிப்பாக காலையில் மாலையிலையும் நல்ல ஒரு 10 தடவை 20 தடவை ஆடிட்டாங்கன்னா வயிறு குறைஞ்சிரும், வயிற்றில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் குறைஞ்சிரும், எத்தனையோ விதமான வயிற்றில் ஏற்படக்கூடிய கேஸ் ட்ரபிள், கான்ஸ்டிபேஷன் இவைகளெல்லாம் குறைஞ்சிரும். அப்படியே மெதுவாக கலைங்க, நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள், நல்ல மூச்சை இழுத்துங்கள். முடியாதவர்கள் காலிலே ஒரு துண்டையாவது ஒரு பில்ட்டையாவது கட்டி இறுக்கி பிடித்து கொண்டு அழகாக செய்யலாம். மெதுவாக எந்திரிச்சு ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். காரணமடைக்கு இப்படி மெதுவாக காலை தூங்க. ஆடு ஜீரணக்கருவிகளை பிசைஞ்சு விடுறது எங்கே? ஒன்றும் கிடையாது, இரவனமோ சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்குமே தவிர அங்கே உள்ள வயிற்றில் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் என்றைக்காவது வெளியில் எடுத்து பெட்ரோல் வாஷ் பண்ணி உள்ளே போட்டிருக்கோமா? கிடையாது. அது எல்லாம் வாஷ் பண்ணிடும் இந்த ஆசனம். ஜீரணக்கருவியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், முக்கியமாக கான்ஸ்டிபேஷனுங்கிறதே இருக்காது. அநேக பேர் மலம் போகிறதே ஒரு கடமையாக கொள்வதே இல்லை, காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக போகணும். அப்படியே மெதுவாக அந்த ஆசனத்தை கலைங்க. கையை கீழே போட்டு விட்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது உடலை பக்கவாட்டில் அப்படியே பெரட்டுங்க, பாரு இடுப்பு வரைக்கும் அப்படியே உருள், அப்படியே பக்கவாட்டில் உருள், அப்படிதான். ஆ, இந்த பக்கம், இந்த பக்கம், இப்படியும் உருளலாம். ரொம்ப குண்டாக இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணணும்? லெஃப்ட் அண்ட் ரைட் இடுப்பு வரைக்கும் வர நல்ல பெறலணும். வயிறு அப்படி பிறழும் பொழுது சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் மெசேஜ் பண்ணப்படுகிறது. இதை பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் தனுராசனம் பண்ணுறதுக்கு லகுவாக இருக்கும். காலையில் ஒரு தம்ளர் தண்ணீரை, 2-3 தம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு இந்த ஆசனம் பண்ணால் தானாக மோஷன், தண்ணீரை குடித்தால் தண்ணீராகவே வெளியே போயிடும். இப்படிலாம் நம்முடைய முனிவர்கள் மலத்தை கழிப்பதற்கு பல உபாயங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படியே மெதுவாக எழுந்திரிங்க. அவங்கவுங்க பொசிஷனில் பத்மாசனத்தில் வந்து உட்காருங்க. தமிழகத்திலே அரிசி சோப்பு சாப்பிடுகின்ற காரணத்தினால் உடல் கனமானவர்களும், இடுப்பு பெரிதானவர்களும், வயிறு பெரிதானவர்களும் மிக மிக அதிகம். ஆண்கள்லேயும் அதிகம், பெண்கள்லேயும் அதிகம். அதனாலேயே பல நோய்கள், உடல் கனமாயிட்டாலே அந்த ஹார்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும், அதனால் பம்ப் பண்ண முடியாது. வார்டு உடம்பை பெருக்கிக்கிட்டே போனால் அது ஓரளவுக்கு தான் பம்ப் பண்ணும், அதுக்கப்புறம் பம்ப் பண்ணாது. 5 ஹார்ஸ் பவரை வச்சு 1 ஏக்கர் விளைய வைக்கலான்னா 10 ஏக்கர் வாங்கிட்டு 5 ஹார்ஸ் பவரை வச்சு தண்ணி போய் சேருமா? சேராது. பம்ப் பண்ண முடியாது. அவர் இன்னொரு கிணறு தோண்டணும், இன்னொரு பம்ப் செட்டு வைக்கணும். ஹார்ட் நமக்கு என்ன, வேறு ஹார்ட் இன்னொரு ஹார்ட் பொருத்த முடியுமா? அது இவ்வளோ தான் இருக்குது. நீ எவ்வளோ கனமானாலும் ஒரு கைப்பிடி அளவு தான் ஹார்ட், அது பம்ப் பண்ண முடியாது. உடல் எடையை குறைக்காவிட்டால் பல்வேறு பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், மன அழுத்தம், தலைக்கு செல்லக்கூடிய பிளட்லேயே பிரச்சனை, காலுக்கு செல்லக்கூடிய பிரச்சனைகள், இவர் பல்வேறு பிரச்சனைகள் வந்துடும் உடல் கனத்துக்கு, வயிறு பெரிதாவதற்கு.
எந்த காரணத்தை கொண்டும் வயிறு முன்னேற பெரிதாக பெரிதாக நாம் ஆரோக்கியத்தில் பின் சென்று விட்டோம் என்று அர்த்தம். ஆகவே வயிற்றை குறைப்பதற்கு இது போன்ற ஆசனங்கள், அற்புதமான ஆசனங்கள், வயிற்றிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இவைகளையெல்லாம் நீங்கள் நீக்குவதற்கு எல்லா தரப்பினரும், குழந்தையாகட்டும் பெரியவர்களாகட்டும் உண்டானவர்களாகட்டும், எல்லோரும் இந்த தனுராசனத்தை பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.